வணக்கம் மேம். மேம், பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஒரு பெரிய வார்த்தையாக இருக்குது. இவ்வளோ நாள் நானும் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். எல்லாருமே நீங்கள் ஒரு புக்கை கொடுக்குறீங்க, அவங்க நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க நடத்துகிறாங்க எல்லா தாய்மார்களும். ஆனால் என்ன தான் மேம் இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன், எக்ஸாக்டாக இந்த ஸ்டிமுலேஷன் தூண்டுதல்னால் என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது, அந்த மாதிரி மாற்றங்கள் நடந்த குழந்தைகள் அவங்கள பற்றி இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் பேசலாம்னு நினைக்கிறேன் மேம். அதாவது பிரெயின் ஸ்டிமுலேஷன் இந்த விஷயம் எப்படி, இதனோட பேர் என்னன்னா அப்சர்வேஷன் ஆர் ரீகாலிங் மெத்தட். இது அப்படியே நான் சொல்வேன். அது நம்ம ஈஸியாக சொன்னோம்னா ஆழ்ந்து கவனிக்கும் தன்மை, அதை உருநிலைப்படுத்தும், அதை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் விரைவாக செலுத்தும். அதை கர்ப்பத்தில் இருக்கும் போதே குழந்தைக்கு அம்மா சொல்லி கொடுக்க முடியும். அப்படி செய்யறதுனால நம்ம சாதாரணமாக வெளியே போகிறோம்னா சில விஷயங்களை தான் கவனிக்கணும், சில விஷயங்கள் நம்ம கண்ணில் படுறதே இல்லை. நமக்கு பிடிச்ச விஷயம், தேவையான விஷயத்தை மட்டும் ஆழ்ந்து கவனிக்கிறோம். காய்கறி கடைக்கு போனால் கூட நம்ம வந்து என்ன வாங்கணுமோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு போவோம். அது எங்கே இருக்குது இருக்குது இருக்குதுன்னு மற்றதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க எதிர்க்க வந்தால் அவங்க மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆழ்ந்து கவனிக்கும் உற்று நோக்கும் ஒரு தன்மை குழந்தைக்கு சின்ன புவையை கொடுக்கறதுனால அந்த நிறைய விஷயங்கள் பாகுபடுத்தி பிரித்து உணரும் ஒரு தன்மை அந்த குழந்தைக்கு வந்துடுது. அது வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு விடை காணும் ஒரு பக்குவம் அந்த குழந்தைக்கு, அந்த பக்குவம் மூளையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த ஒரு தனித்தன்மை வந்து மூளையில தூண்டுது, அந்த விஷயங்களை ஒப்பிடும் திறமையை அகலப்படுத்திக்கிறது மூளைக்கு. அந்த பயிற்சியின் மூலமாக குழந்தைகள் வந்து இன்னும் கற்கும் ஆர்வம் அவங்களுக்கு வருது. சின்ன குழந்தைங்களை பார்த்தோம்னா நிறைய நிறைய புதுசு புதுசாக பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டைம். அது அதனால அந்த நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்கணும். என்ன கொடுக்கறதுன்னு அம்மாவுக்கு தெரியாது. அதில் என்ன சப்ஜெக்டில் கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, இப்போ தேவையா, அப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து கர்ப்பத்தில் இருக்கும் போதே அம்மா அந்த மனநிலை எப்படி இருக்கணும், என்னென்ன இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின் போது அம்மா பார்க்கும்போது குழந்தைக்கும் போகுதுன்னு நான் சொன்னேன். அதனால இந்த நம்ம பார்க்கலாம், இந்த ஆறாம் அறிவை உபயோகப்படுத்துகிற ஒரு யோகி, இல்லை ஒரு ஓவியர், இல்லை ஒரு கவிஞர், இவங்கெல்லாம் வந்து நமக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை அவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த நுணுக்கமான செயல்பாடுகள் அவங்கக்கிட்ட இருக்கும். விஞ்ஞானிகள் கூட அப்படிதான், சாதாரணமாக நமக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை அவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த புலனறிவு அவங்களுக்கு அந்த நுண்ணறிவாக மாறுகிறது. நமக்கு வந்து சாதாரணமான நுண்ணறிவுன்னு விட்டுடுங்க, புலனறிவே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இது சின்னப்பத்துலேருந்து அடுத்தடுத்து வேக வேக வேகமாக நிறைய விஷயங்களை காமிக்கும் போது அந்த தீவிரமான தனித்தன்மையான ஒரு முயற்சியினால குழந்தைக்கு எல்லாமே ஈஸியாகுது. இது என்னால் முடியாது அப்படின்னு குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. பார்க்கலாம், இதுக்கு ஏதோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அது பெரியவங்களில் சில பேருக்கு தான் இருக்கு, அது குழந்தையிலேருந்தே வருது. அதனால அந்த மேதைத்தன்மை அவங்களுக்கு வருது. ரொம்ப ஈஸியாக இருக்குது லைஃப், எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் வி கேன் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க வந்துடுவாங்க. அதனால் இது எல்லாமே நம்ம இது மாதிரி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகள் ரொம்ப அழகாக அந்த தனித்தன்மைக்கு வந்துடுறாங்க. இது கருவிலே அம்மா சொல்லி கொடுக்கும்போது அந்த கருவிலே திரு உருவாகிறதுக்கு சான்சஸ் இருந்த. அதுதான் நான் வந்து சொல்கிறது. இந்த அம்மாங்க வந்து முதல்லேருந்தே அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பீரியட்லேயே சொல்லணும், இளமையில் கல் ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்கிறதுனால, நம்ம நாட்டில் சொன்னதுனால, அதுவும் கண்ணன் சொன்னார் அபிமன்யு கேட்டார்ன்றதெல்லாம் நம்ம நமக்கு தெரிஞ்சதுனால இது ஈஸியாக இருக்குது. அதை எடுத்துக்கிறாங்க, அதை சொல்லி கொடுக்குறாங்க. இது நடுவில் அம்மாக்களுக்கு சந்தேகங்கள் கூட நடுவில் வந்துடலாம். குழந்தை பார்த்து பார்க்குறதா, 3 மாதம் குழந்தை இல்லை ஒரு 50 நாள் குழந்தை, மேடம் அது பார்க்குதா அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு சிரிப்பாக வரும் அந்த நேரத்தில். அவங்க பார்க்கலன்னா கூட அந்த விஷனுக்கு அந்த பவர் உண்டு, அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் ரொம்ப நல்லா வரும். அது அதனால அவங்களுக்கு அந்த சிக்னல்ஸ் பிரெயினில் புக் ஆகும். அவங்க கண்ணில் பார்க்கணுன்றது கூட இல்லை, அது கேட்டு அது அம்மா ஏதோ சொல்கிறாங்க அந்த குரல் புக் ஆகும், எல்லாமே அவங்களுக்கு வரும். இதனால அந்த தீவிரமான ஒரு டெம்பரரி இது இருக்காது, அவங்களுக்கு நினைவாற்றல் இருக்காது, பெர்மனண்ட்டாக லாங் டைம் மெமரி இருக்கும் அவங்களுக்கு. அதனால இது வந்து முதல்லேருந்தே நம்ம பயிற்சி அளித்தா, நான் சொன்னேன் உங்களுக்கு
டெலிவரியே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம குரலை கேட்டு கேட்டு இன்டர்கனெக்ஷன் அந்த குழந்தைக்கு நம்ம பேசி 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 பாப்பா நீ சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸி டெலிவரி வந்துடுது. ஆனால் தான் எல்லாருக்குமே சொல்கிறது இது அந்த நேரத்துலேருந்தே நம்ம வரணும், அம்மா மனசில் இது நம்பிக்கை வரணும், அதனால் அம்மா வந்து இது சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகள் வந்துடுவாங்க. நமக்கு அது புரியலன்னா கூட மூளைக்கு புரியும், அதனால அவங்களுக்கு வரும். நான் அதான் அம்மாங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே வாங்கம்மா, என்ன சிரமம் இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தரேன், நீங்கள் அதை நடத்திக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக இந்த பயிற்சி முடிஞ்சவொடனே நீங்கள் மற்ற குழந்தைங்களோட இவங்க வித்தியாசமாக இருக்கிறத பார்ப்பீங்க. அதனால் கர்ப்பத்தில் இருக்கிறவங்க குழந்தை இருக்கும்போதே அம்மாவுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குதுன்னா கூட அதெல்லாம் சரியாக போயிடும். இப்போ கூட ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்து பேசினாங்க, அவங்களுக்கு அந்த உடம்புல வந்து சரியா இல்லை, வஜினா ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்கள் மனசுலேருந்து எடுத்துறங்கம்மா, நல்லதே நடக்கும் நினைங்க, கண்டிப்பாக அதெல்லாம் சரியாக வரும், குழந்தைக்கு சக்தி கிடைக்கும், உங்களுக்கும் அந்த நர்வ்ஸ் எல்லாம் நல்லா வரும். அதனால என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நான் சொன்னேன். அந்த மாதிரி இந்த வீணை இசை கேட்கணும்னு சொல்லுவேன், அது நரம்புகளுக்கு பயிற்சி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நான் எல்லாரையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதனால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய வெற்றியை எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரி வீடியோவெல்லாம் அமைச்சாங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், அதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் அது தெரியும், அதை நம்புவீங்க, அதனால தான் நான் கேட்குறேன். ஆனால் சில பேர் வந்து திருஷ்டிப்படும் அந்த மாதிரி வச்சுட்டு காமிக்க மாட்டேன். இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு குழந்தை 15 லாங்குவேஜஸ் தெரியுது, ரஷ்யனில் சொல்லு ஒன்று ரெண்டுன்னா சொல்கிறாங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்கிறாங்க. அவங்கள நான் கேட்டேன், அம்மா நீங்கள் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, இது வேதாஸ் மந்த்ராசெல்லாம் சொல்லுது, என்ன கேட்டாலும் சொல்கிறாங்க, நம்ம நம்மளுடைய மாடல் சைல்டு அவங்க, நீங்கள் இந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் காமிக்க முடியலமா, இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. எதுக்கு எதுக்கு சுயநலமே இருக்கக்கூடாது, நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற உணர்வு எப்போ வரும் நமக்கு? அதனால் இந்த மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு வரணும். ஒன்று நான் சொல்கிறத நம்பணும், இல்லைன்னா மாடல் சைல்டு பார்த்தீங்களான்னா அதை கேட்பேன், எல்லாரும் வந்து இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும், தென் வீடியோவை பார்த்து உங்களுடைய எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன், எனக்கு நம்பிக்கை வந்தது, நீங்கள் பேசுறது பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் இந்த மாடல் சைல்டை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறவங்க முழுமையாக நம்பிக்கை வரும் அவங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா என்னுடைய கஸ்டமர்ஸு, எத்தனையோ வருஷமாக 28 வருஷங்கள்லாம் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், எல்லா குழந்தைங்களாம் பெரியவங்களாகி அவங்களோட குழந்தைகளும் சொல்லி கொடுத்துட்டேன், அவங்கெல்லாம் தன்னை எப்படி இந்த நிலைமை இருக்கு, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது எனக்கு சொன்னால் எல்லாருக்கும் அது நன்மையாக இருக்கும் இல்லையா. இன்னும் எத்தனை காலங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நீங்களே இதில் வந்து நல்லா வரணும், ஒரு விஷயத்தை மீண்டும் 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 சொல்லும்போது அந்த திறமை ஏற்படுதுன்றது தான் என்னுடைய கான்செப்டே இது, இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன். அப்படி தான் நம்ம சொல்லணும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் காமிக்கும் போது அது மூளையில் ஒரு பதிவுகள் ஏற்படுது, அதை தான் நம்ம செய்யும். இப்போ நானும் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் கற்ற பெருமக்கள் இப்போது லிட்டில் ஜம்ப் பிக் ஜம்ப் ஆகிருக்கும் இல்லை, அவங்க எல்லாம் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போது உங்களுக்கு சர்ப்ரைஸாக நம்மளுடைய லிட்டில் ஜம் ஒருத்தர் பிஜமான ஒரு தன்னுடைய வரலாற்றை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வாங்க, பாருங்க. நன்றி, வணக்கம். கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிபடி ஹூஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் ஸ்பெஷல் ஹாய் டு மை ஃபேவரட் கார் ஆண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல் அமிஸ் தி பேண்டமிக். ஸோ நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம், பட் பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு சே மை நேம் இஸ் அக்ஷிதா அண்ட் ஐம் ஃப்ரம் சென்னை. ஸோ இப்போ நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகணுன்னு நான் நினைக்கிறேன். 2005 ஒரு அம்மா உள்ள 2.5 குழந்தையை கூட்டிகிட்டு லிட்டில் ஜெம்ஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு இன்ஃபென்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்க்கு போயிருந்தாங்க. இன்ஃபென்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், இன்ஃபென்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ வாட் இட் இஸ், இட்ஸ் ஆக்சுவலி இவங்களோட இது என்னென்னா, ஆக்சுவலி என்னென்னா ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயம் கற்றுக்குது இல்லை சைல்டு இஸ் கெட்டிங் எஜுகேட்டட் அப்படின்னாலே வந்து அது ஸ்கூலில் மட்டும்தான் முடியும், ஸ்கூல் மட்டும்தான் ஒரு விஷயத்த அதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், நம்ம ஆல்பபெட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா அதெல்லாம் வந்து ஸ்கூல் மட்டும்தான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுன்றது நிறைய பேருக்கு வந்து மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். பட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி நாட் ட்ரூ. இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு குழந்தை வந்து அம்மாவோட வூம்பில் இருக்கும் போதே நிறைய விஷயங்கள் அதால் கற்றுக்க முடியும், நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணிக்க முடியும், யூ கேன் ஆக்சுவலி லேர்ன் ஃபியூ திங்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த அம்மா வந்து இந்த அம்மா ஆக்சுவலி வந்து த மதர் கேன் ஆக்சுவலி கம்யூனிகேட் வித் தி சைல்டு.
ஸோ இப்போ அந்த அம்மா வந்து ஏதாச்சும் பாட்டு கேட்குறாங்களோ இல்லை வந்து அந்த அம்மா வந்து ஏதாவது பேசுகிறாங்க, இல்லை வந்து அம்மா அதை பாடுறாங்க, இல்லை வந்து அந்த அம்மா அதை மந்த்ரா சாண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் புக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டைரெக்டாக அந்த குழந்தையோட பிரெயினுக்கு தான் அது போகும் ஆக்சுவலி. ஸோ வந்து அந்த குழந்தைக்கு வந்து பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகிடும் அந்த விஷயம்லாம். ஸோ வந்து அப்போவே வந்து அந்த குழந்தை நல்லா கற்றுக்குச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான சைல்டாக வரும் அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இவங்களோட இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ இந்த ஒரு சிஸ்டம், இந்த இன்ஃபென்ட் எஜுகேஷன் சிஸ்டம், இந்த பேரண்டல் எஜுகேஷன் அப்படின்னாலே அதுதான். ஸோ இவங்களோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்குள்ளே இருக்கிற குழந்தைகள் வந்தால் மட்டுமே நல்லது ஆக்சுவலி. பிகாஸ் வந்து 1 இயருக்கு அப்புறம் கேரக்டர் ஃபார்ம் ஆகிடும் அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையால் வந்து இவங்களோட டெக்னிக்ஸ், இவங்களோட அதுக்கால அந்த குழந்தையால் படிக்க முடியாதுன்னு சொல்லலை, பட் வந்து இவங்களோட டெக்னிக், இவங்களோட ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஆக்சுவலி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் டெக்னிக்லாம் அந்த குழந்தையால் வந்து படிக்க முடியாது, கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதால் வந்து அதெல்லாம் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்றது இவங்களோட ஒரு இது. பட் வந்து இந்த இப்போது இந்த அம்மா கூட்டிகிட்டு போனாங்கள, அந்த அம்மாவோட குழந்தைக்கு வந்து 2.5 வயசு ஆகிடுச்சு. ஸோ 2.5 வயசு குழந்தை, 1 வயசுலேயே கேரக்டர் ஃபார்ம் ஆகிடும், இந்த குழந்தைக்கு 2.5 வயசு. அந்த குழந்தை சரி பரவாயில்லன்னு அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி சொல்லி கொடுக்கணும்னா அந்த அம்மா கிட்டே சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவும் வீட்டில் போயிட்டு அதே மாதிரி உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்த போது அந்த குழந்தை 1 நாள் படித்தது, 2 நாள் படித்தது, 1-3 நாள் படித்தது, 4-5 நாள் இருந்து அந்த குழந்தை படிக்கலை. நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், நான் எதுவுமே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டப்பர்னாக ரொம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அட